வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கான மாத பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது இதற்கு முந்தைய மாதத்தில் என்ன நடந்ததோ அதை விட எல்லாம் இரட்டிப்பாக இன்னும் சிறப்பாக உங்களுக்கு நடக்கும் உங்கள் செலவுக்கேற்ற பணம் என்பது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் உங்கள் ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் மாதம் பிறந்த உடனேயே உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார் ராசிநாதனும் பலம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றிதான் யோசிக்காமல் செய்கின்ற காரியங்களில் கூட உங்களுக்கு வெற்றி கிடைத்துவிடும் உங்கள் இல்லத்தில் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான ஆரம்ப கால வேலைகளை நீங்கள் செய்ய முற்படுவீர்கள் சுக்கரபலம் நன்றாக இருப்பதால் வாகன யோகம் முதல் வருமானம் வரை எல்லாமே உங்களுக்கு அபரிதமாக நடக்கப் போகிறது ஏற்றங்கள் இரக்கங்கள் இருந்த நிலையெல்லாம் முயறி ஏற்றமே உங்கள் வாழ்க்கையாக இருக்கப் போகிறது உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியாக கூடியவர் புத பகவான் அவர் ஐப்பசி மாதம் உங்கள் ராசிக்கிலே வந்து அமரப்போகிறார் அங்கிருக்கக்கூடிய சூரியனோடு இணைந்து இந்த புத சுக்கர யோகத்தையும் உருவாக்குவார் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசி அன்பர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் நீங்கள் இங்கு பணிபுரிபவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக வளர்ச்சி என்பது ஏதோ ஒரு விதத்தில் உண்டு ஐப்பசி மாதத்தை பொறுத்தவரை முதனத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் வக்கரம் பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உள்ளது உங்கள் ராசிக்கு உங்களுடைய குடும்பஸ்தானம் உங்களுடைய கலஸ்ட்ரஸ்தானம் ரெண்டுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு தனாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் என்பதால் அவர் வக்கரம் பெறும்போது என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் சற்று பொருளாதாரத்தில் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும் காரணம் திடீர் திடீர் செலவுகள் வரும் அர்த்தாஷ்டிரம சனி வலுவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ராசிக்கு ஒன்பது பனிரெண்டு இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அவர் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது பொருளாதார நிலை என்பது உயரும் அடுத்தடுத்து என்ன செய்யப்போகிறோம் என்ற ஒரு ஆர்வம் இருக்கும் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு அதே நேரத்தில் ராசிக்கு சுக்கர பகவான் செல்லக்கூடிய ஒரு நேரத்தில் உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் சுக்கரன் தனஸ்தானத்திற்கு வரும்பொழுது குடும்பத்தினருக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமையும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெறுவது பற்றி அதிகமாக சிந்திப்பார்கள் பெண்கள் வழியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் எதற்கும் கலக்க வேண்டாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குரு மாத தொடக்கத்தில் வக்ரமாக இருக்கிறார் அவர் ஐப்பசி முப்பதாம் தேதி அதாவது மாதம் முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வக்ர நிவர்த்தியும் ஆவார் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகையாக இருந்தாலும் கூட அவர் வக்ர நிவர்த்தி ஆகுவது வேளையில் உங்களுக்கு மிகவும் நல்லதுதான் எதிரிகளின் கை மேலோங்காமல் உங்களை பார்த்துக்கொள்வார் லாபம் கண்டிப்பாக உங்கள் கையில் கிடைக்கும் கடன் சுமை இல்லாமல் போகும் ஆக துளம் ராசி அன்பர்களை பொறுத்தவரை பல நெருடல்கள் சிக்கல்கள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நீங்கள் உங்கள் போக்கில் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் நன்றி வணக்கம்